வணக்கம், நான் ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்குக்கடை, சென்னை போரூரிலிருந்து. நாம் இன்றைக்கி விளக்குக்கடையிலிருந்து இல்லை, நம்மளுடைய வாடிக்கையாளர் வீட்டுக்கு நேற்று இரவு போயிருந்தோம். அந்த பதிவு தான் இன்றைக்கி உங்களுக்கு காமிக்க போகிறோம். கடந்த 5 வருடமாக இந்த விளக்குக்கடை ஆரம்பித்த காலத்திலிருந்து நம்ம கடைக்கு வந்து ரெகுலராக வாடிக்கையாளர் ஒருத்தவங்க வருவாங்க. அவங்களோட பதிவுகள் தான் நான் நிறையவே வந்து என்னோடய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி வந்து அனிதா வீட்டு முருகர்னு சொல்லி ஒரு முருகர் வீடியோ ஒன்றும் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். அதை பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க. பஞ்சலோக முருகர் விக்கிரகம் வந்து அதை பார்த்து நிறைய பேர் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி முருகர் ஒரு 3 பேருக்கு செஞ்சும் கொடுத்தோம். ஸோ அந்த அவங்க அனிதா அவங்க வீட்டுக்கு தான் நேற்று வந்து கொலுவுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அனிதா அவங்கள பற்றி சொல்லணும்னா, அனிதா சுப்பிரமணியம் அவங்க தான், அதுதான் அவங்களோட பேர். இங்கே நம்ம ஐயப்பந்தாங்கல்ல தான் அவங்க இருக்காங்க. ஐயப்பந்தாங்கல்ல ப்ரெஸ்டீஜில் அவங்க இருக்காங்க. அவங்களோட பொண்ணு வந்து அக்ஷயான்னு 5 வருஷமாக நம்ம கடைக்கு வருவாங்க. நிறையா வாங்குவாங்க, நிறையா ப்ராடக்ட் வாங்குவாங்க. அதுக்காக வந்து பார்க்குறதெல்லாம் வாங்க மாட்டாங்க, ரொம்ப செலக்டிவாக இருப்பாங்க. அதுலேயும் ரொம்ப பர்டிகுலராக அவங்க வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கணும், அந்த ஃபினிஷிங் அழகாக இருந்தால் மட்டும்தான் ஐடல் எல்லாம் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ ஆனால் நிறையா வாங்குவாங்க. நான் கூட நினைப்பேன், முதல் ஆரம்ப காலங்களில் நான் நினச்சது உண்டு, என்னென்னா எதுக்கு இவங்க இவ்வளோ வாங்குறாங்க, அவ்வளோ பெரிய பூஜை ரூமா அப்படின்னு எல்லாம் யோசித்தது உண்டு. பட் அவங்களுக்குள்ள ஒரு ட்ரீம் இருந்திருக்கு, அதை நிறைவேற்றுறதுக்காக தான் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்றது நேற்று தான் எனக்கு தெரிய வந்தது. ஸோ அவங்களோட குழுவை தான் நாம் இன்றைக்கி பார்க்குறோம். எல்லாருக்குமே கனவுகள் இருக்கலாம். இவங்களோட கனவு வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்திருக்கு. அதை நாங்களே கூட முன்னாடி புரிஞ்சிக்கல. போன வருஷம் அவங்க வந்து கொலு வச்சுட்டு எங்களை இன்வைட் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, போன வருஷம் லாஸ்ட்டு 3 டேஸ் மட்டும் நான் வைக்கிறேன் மேடம் அப்படின்னு. நாங்கள் ரொம்ப பெருசாக பண்ணலை, ஆனால் நான் வைக்கிறேன், நீங்கள் வரணும் அப்படின்னாங்க. ஒரு சில காரணங்களால் என்னால் போன வருஷம் அவங்க வீட்டுக்கு போக முடியலை. ஆனால் இந்த வருஷம் நீங்கள் வரணும், நான் ரொம்பவே ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி முன்னாடியிலேருந்தே சொல்ல ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க இவ்வளோ காலம் வாங்கியிருக்கிறாங்க. முழுக்க முழுக்க நம்மளோட நம்ம கடையிலிருந்து போன விக்கிரகங்களை வச்சு தான் அவங்க கொலு வைக்கிறாங்க அப்படின்னோடனே, நான் கண்டிப்பாக வர்றேன் அனிதா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ போயிருந்தோம். போனப்போ வந்து எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. உள்ளே போன உடனே நாங்கள் கேட்ட ஒரு வார்த்தை, ஒருவேளை எங்கள் கடை பிரான்ச்சாக இது அப்படின்னு சொல்லி கேட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு விளக்கு கடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே அங்கே வந்து அவங்க வந்து வச்சுருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருக்கட்டும், தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி, அது மாதிரி நாயன்மார்கள், ஆழ்வார்கள், எல்லா சாமியோட விக்கிரகமும் அங்கே இருந்தது. சிவலிங்கம்லேருந்து நடராஜர், சிவகாமி, அது மாதிரி எல்லாமே வச்சுருக்கிறாங்க. எங்களுக்குமே வந்து போன உடனே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்றைக்கி நாம் இங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, அவங்க வீட்டில் வந்து உள்ள பூஜை ரூமுக்கு எல்லாமே பஞ்சலோகத்தால் வந்து இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாமே பஞ்சலோகத்துலேயும் வச்சுருக்கிறாங்க. ஒவ்வொன்றையும் அவங்க ரசித்து ரசித்து வாங்குவாங்க. அதை வந்து இவ்வளவு ரசனையாக அழகாகவும் அடுக்கியிருக்காங்க. அவங்க பிராஸ் கொலு தான் வைக்க போகிறாங்க அப்படின்னோடனே நான் கூட அனிதாட்ட சொன்னேன், என்னென்னா அனிதா அதுக்கெலாம் நம்ம வந்து ட்ரெஸ்ஸு தைக்கலாம், ட்ரெஸ் தைச்சு நம்ம வந்து சாமிக்கு வந்து வஸ்திரம் தைச்சு நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை மேம், எனக்கு என்னவோ இப்படியே வைக்கணும்னு தோணுது அப்படின்னாங்க. நான் அது எப்படி இருக்குமோ அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா கொலுவாக வைக்கும்போது இன்னும் நம்மளுக்கு வஸ்திரம்லாம் சாத்தி வச்சா நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுச்சு.
பட் நேற்று அந்த கொழுவை நான் போய் பார்த்த உடனே எனக்கு தோணுது நான் சொன்னது தான் தப்பு அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா அவ்வளோ அழகாக அதை அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மூணு படிக்கட்டு வந்து மூணு பிரிவான படிக்கட்டை அவங்க ஒன்றா ஜாயின் பண்ணி அவங்களோட ஹாலில் அவ்வளோ விஸ்தாரமாக வச்சுருந்தாங்க. அந்த இடமே அவ்வளோ காமாக இருந்தது. அதுலேயும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா அக்ஷயா பாடினது. அக்ஷயா வந்து இங்கே வந்தாலே துரு துருன்னு என்கிட்ட ரொம்பவே வந்து பிரியமாக இருப்பா. அவள் வந்து மகிஷாசுர மர்த்தினி ஐகிரி நந்தினி வந்து அவ்வளோ அழகாக பாடினா ஃபுல்லாகவே பாடினான். ஏன்னா எனக்கு உண்மையிலே சான்ஸ்கிரிட்டில் ஒரு வார்த்தை சொல்லணுன்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஆனால் சமஸ்கிருதத்தில் உள்ள ஒரு பாட்டை, அதுவும் அவ்வளோ பெரிய பாட்டை, ஒரு வரி பிழை இல்லாமல் அந்த குழந்தை பாடிச்சு. உண்மையிலே அவங்களுக்கு தெய்வத்தோட அனுகிரகம் அவ்வளவு இருக்குன்றது எனக்கு வந்து புரிஞ்சது. ஜய ஜய ஹே மகிஷாசுரமர்த்தினி. இவ்வளவு விக்கிரகம் வாங்கும்போது அவங்க உண்மையிலே ஒரு சில பேரோட கேள்விகளுக்கும் அவங்க பதில் கொடுக்க வேண்டிய நிலமெல்லாம் வந்திருக்குது. அதை அவங்களும் நாங்கள் நெருங்கி பழகிறதுனால ஒரு சில நேரம் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஏன் இவ்வளோ வாங்குறீங்க, இவ்வளோ வச்சுருக்கீங்க, அப்போ பணம் நிறையா இருக்கா உங்ககிட்ட அப்படின்னுலாம் கூட கேட்டவங்க இருக்காங்களாம். அல்லது சார் உங்களை ஒன்றுமே சொல்ல மாட்டாரா அப்படின்லாம் கேட்டவங்கெல்லாம் இருக்காங்களாம். ஆனால் இதில் வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பணம் இருக்கா பணம் இல்லையான்றது இல்லை, நம்மளோட கனவுகளை அவங்க நினைவாக்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு நாள் ரெண்டு நாளில் வாங்கின விக்கிரகங்கள் கிடையாது. அஞ்சு வருஷமும் ஒவ்வொரு தடவையும் கடைக்கு வரும்போது புதுசாக கடைக்குள்ளே வந்த மாதிரி அவங்க சுற்றுற அந்த சுற்றி பார்ப்பாங்க. ஒன்னொன்னையும் கவனமாக பார்ப்பாங்க. பதட்டமே இருக்காது. ரொம்பவே நிதானமான பர்ஃபெக்டான லேடி அப்படின்னா அனிதாவை நான் சொல்லுவேன். ஸோ அவங்களோட கொலு பார்த்தது, அக்ஷயாவோட பாட்டு கேட்டது, ஹனுமன் ஜலிசாவும் ஃபுல்லாகவே பாடினான். அதை கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப நாள் கழித்து ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை வீடியோவாக எடுத்துக்கோங்க மேம், நம்ம என்னை மாதிரி யாராவது ஆசைப்படலாம்ல, அவங்களும் பார்ப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு பர்மிஷன் கொடுத்த அவங்க ஹஸ்பண்ட் சுப்பிரமணியம் சாருக்கும் வந்து நான் உண்மையிலே நன்றி சொல்லணும். ஏன்னா எல்லாரோட கனவும் நனவாவதில்லை. ஒரு கொண்டவன் துணை இருந்தால் நம்ம வந்து என்ன வேணாலும் பண்ணலாமா. நம்ம கட்டிக்கிட்டவங்க துணை இருந்தால் அதை வந்து நான் இன்றைக்கி வந்து ரியலைஸ் பண்ணுறேன். உண்மையிலே அவங்களோட கனவு நினைவானது வந்து எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நீங்களும் இன்னைக்கு வந்து அனிதாவோட குழுவை வந்து ரசிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இது மாதிரி இன்னொரு பதிவோடு உங்களை விரைவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.